இனியவர்களை வணக்கம். தவக்காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்ற நாம் உயிர்ப்பு ஞாயிறை கொண்டாடுவதற்கு நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா பாதிப்பு எல்லா இடங்களிலும் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இந்த புனித வாரத்தை கொண்டாடுவது என்பதை குறித்த கலக்கம் எல்லாரிடமும் நிச்சயமாக இருக்கும். திருச்சபை இதற்கு மாற்று ஏற்பாடாக நாம் மாதா தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகளில் நம்முடைய நிகழ்வுகளை பார்த்து கொள்ளலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. சில அருள் பணியாளர்கள் தங்களது ஆலயங்களில் நிகழ்கிற திருவழிபாட்டை மக்கள் கண்டு தங்களுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை போற்றும் விதமாக வலையொலியை அவர்கள் தெரிவு செய்து நேரலையாக பார்ப்பதற்கு மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து எப்படி இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்வது அல்லது இந்த புனித வாரத்தை எப்படி அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவது என்பதை குறித்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா வந்ததால் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தம் ஏற்பட்டாலும் ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இது இருக்கிறது. அதாவது வழக்கமாக பொதுவாக இது அருள் பணியாளர்களுடைய பணி, அருள் பணியாளர்கள் நிகழ்த்துகிற ஒரு வழிபாடாக இருக்கிற சூழலில் இந்த காலகட்டத்தில் குடும்பமாக நாமே இந்த திரு நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு இது ஒரு அற்புதமான தருணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இந்த நாட்களை எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவது என்பதை குறித்த என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விருப்பமானதை பிடித்தமானதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித வாரத்தை பெரும்பாலும் நாம் இறுதி மூன்று நாட்களை கொண்டாடுவதில்தான் நாம் கழிக்கிறோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு. இந்த மூன்று நாட்களிலும் தனித்தனியாக எப்படி கொண்டாடலாம் என்ற என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவது பெரிய வியாழன். பெரிய வியாழனின் மூன்று முக்கியமான அம்சங்கள்: இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது, அன்பு கட்டளை கொடுத்தது. இந்த மூன்று நிகழ்வுகளையும் நாம் எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய இல்லத்தில் இருந்தே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடலாம். நற்கருணை. நற்கருணை உணவு. எனவே இந்த உணவை நாம் குடும்பமாக இணைந்து அமர்ந்து உண்பதில் கழிக்கலாம். எப்படி இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீடரோடு இணைந்து அந்த பாஸ்கா விருந்தை கொண்டாடுவதற்கு நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதுபோல பெரிய வியாழக்கிழமை அன்று மூன்று வேளை உணவுகளையும் குடும்பத்தோடு இணைந்து அமர்ந்து உண்போம் என்றால் அது அந்த பாஸ்கா நிகழ்வை நாம் குடும்பமாக கொண்டாடுவதை குறித்து காட்டுகிற ஒரு நிகழ்வாக அமையலாம். குருத்துவத்தை ஏற்படுத்துவது. குருத்துவத்தை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்து பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்கிறார். அதனுடைய அடிப்படையாகத்தான் சீடருடைய பாதங்களை இயேசு கழுவுகிறார். எனவே இன்றைய நாளில் இந்த வழிபாடை கொண்டாடுகிற பொழுது குடும்பத்தில் யாருக்காவது மனக்கசப்புகள் இருக்கும் என்றால் அந்த மனக்கசப்பு உள்ள ஒருவர் மற்றவருடைய பாதத்தை கழுவி தங்களுடைய மனக்குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது பெரியவர்களுடைய பணியை நாம் பாராட்டுகிற அல்லது அங்கீகரிக்கிற வகையில் பெரியவர்களுடைய பாதங்களை, தாய் தந்தையர் அல்லது பாட்டி தாத்தா அவருடைய பாதங்களை மற்றவர்கள் கழுவுவதன் மூலமாக அவருடைய பணியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை காட்டுகிற விதத்தில் இந்த காரியத்தை நாம் செய்யலாம். அன்பு கட்டளை. அன்பு கட்டளை அன்பு செய்வது. எனவே அன்பை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக ஏதேனும் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை என்றால் ஒருவர் மற்றவரை காண்கிற பொழுது நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிறதை அழுத்தமாக மற்றவருக்கு சொல்லலாம். இது பெரிய வியாழக்கிழமை அன்று நாம் இயல்பாக நம்முடைய இல்லங்களில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது பெரிய வெள்ளிக்கிழமை. பெரிய வெள்ளிக்கிழமையின் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்தல். வழக்கமாக நாம் செய்வது போன்று சிலுவை பாதை செய்யாமல் சிலுவை பாதை நேரத்திலே குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து
குடும்பம் சந்தித்த மிக சிக்கலான சவாலான ஏதேனும் பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராயலாம். அந்த சூழ்நிலைகளில் யாருடைய உழைப்பு, யாருடைய அறிவு தெளிவு அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்தது என்பதை கண்டுணர்ந்து அவர்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பாராட்டலாம். கடவுளுடைய வல்லமை அவருக்கு எப்படி வெளிப்பட்டது என்பதை கண்டுகொள்வதன் மூலமாகவும் அங்கீகரிப்பதன் மூலமாகவும் இயேசுவினுடைய பாடுகளை நாம் குடும்பத்திலும் சந்தித்திருக்கிறோம் என்ற உணர்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் குடும்பத்தில் அப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற துன்பங்களை கடவுளுடைய சிலுவை பாடுகளோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து இயேசுவினுடைய பாடுகளில் கடவுளுடைய திருவுளம் எப்படி இருந்தது, நம்முடைய இந்த துன்பத்தில் கடவுளுடைய திருவுளம் என்னவாக இருக்கலாம் என்று சிந்திப்போம் என்றால் அது குடும்ப உறவிற்கும் அதிக அழுத்தம் கொடுப்பதாக இருக்கும். இறுதியாக உயிர்ப்பு ஞாயிறு. உயிர்ப்பு என்பது இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்றெடுதல். ஊதாரி மகனுடைய உவமையில் பார்க்கிறோம், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றெழுந்துள்ளான் என்று தந்தை சொல்கிறார். உறவில் இறந்து போன நிலையை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த உயிர்ப்பு ஞாயிறும் நமக்கு அதுபோன்ற ஒரு அழைப்பை தருவதாக நான் பார்க்கிறேன். எனவே குடும்ப உறுப்பினர்கள் எந்த குடும்பத்தோடு சண்டையில் இருப்பார்களோ, பகைமையில் இருப்பார்களோ, அந்த உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் நம்முடைய அலைபேசி மூலமாக நம் அழைப்பை கொடுக்கலாம். குடும்பமாக அமர்ந்து எப்படி முன்பெல்லாம் ஒரு தொலைபேசியில் அனைவரும் குடும்பமாக இணைந்து பேசுவோமோ அதுபோல் இப்பொழுதும் ஒரு அலைபேசியில் குடும்பமாக எல்லாரும் இணைந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டோ அல்லது எல்லாரும் மாற்றி மாற்றியாகவும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களோடும் நாம் பேசுகிற பொழுது அந்த உறவு உயிர் பெறுகிறது. எனவே இப்படிப்பட்ட பண்புகளை செய்யலாம். இரண்டாவது, உயிர்ப்பு ஞாயிறே நாம் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். இந்த வாக்குறுதிகளை புதுப்பித்தலை நாம் என்னென்ன பணிகளில் செய்யலாம்? முதலாவது, தம்பதியர் தாங்கள் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். நண்பர்கள் தங்களுக்குடையே இருக்கிற நட்புறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். தம்பதியர் செய்வது போல காதலர்கள் செய்யலாம், பணியாட்கள் செய்யலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவர்கள் அந்த அரசு வேலைக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். நான் நேர்மையாக இருப்பேன், பொது நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவேன் போன்ற வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். அந்த வாக்குறுதிகளை அவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற பொழுது இந்த புனித வாரத்தை இல்லத்திலிருந்து கொண்டாடுகிற நாம் அதை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்று நம்புகிறேன். கடவுள் உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.